சொல்லலை. நான் சொன்னேன் வந்து நான் சொல்லியிருப்பேன் விஜய், உங்கள் ஃபாதர் ஒரு 18 சீன் மாற்றிருப்பார், நீங்கள் ஒரு 18 சீன் மாற்றிருப்பீங்க, நான் தற்கொலையை பண்ணியிருப்பேன், அதனால் வேணாம். தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற பல படங்களில் முதல்ல விஜய் நடிக்க இருந்து அதுக்கப்புறம் அது பல ஹீரோக்களோட கைமாறி போன சம்பவம்லாம் நடந்திருக்கு. அந்த வகையில் மிஸ்கின் பட வாய்ப்பும் அப்படி கை நழுவி போயிருக்கு. விஜயோட யூத் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சவர் தான் மிஸ்கின். விஜய் கூட நெருங்கிய நட்புல இருந்ததால் விஜய்க்காக ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் சித்திரம் பேசுதடி. ஆனால் அந்த படத்தப்போ விஜயோட இமேஜ் ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சுக்கு இருந்ததால் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு நடிகர் நரேனை வச்சு இந்த படத்தை எடுத்து முடித்தார் மிஸ்கின். படமும் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. அதை கேள்விப்பட்ட விஜய் எனக்கு ஏன் இந்த கதையை சொல்லலைன்னு மிஸ்கின்கிட்ட செல்லமாக கோபப்பட்டிருக்காரு. அதுக்கு மிஸ்கின் கொடுத்த பதில் தான் விஜய் கூட மிஸ்கின் இவ்வளவு நெருக்கமானவரா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு. சித்திரம் பேசுதடி படத்தை பார்த்துட்டு விஜய் கேட்ட கேள்விக்கு மிஸ்கின், நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்ற சொல்லுவீங்க, அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்ற சொல்லுவார், கடைசியில் நான் தூக்கில் தான் தொங்கணும், அதனால தான் உங்ககிட்ட கதையை சொல்லலைன்னு ஜாலியாக கிண்டல் அடிச்சிருக்காரு மிஸ்கின். விஜய் சித்திரம் பேசுதடி படத்தை மிஸ் பண்ணிட்டதா நிறைய முறை மிஸ்கின் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டதாகவும் மிஸ்கின் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. எப்பவுமே தளபதி விஜய்கிட்ட கதை சொல்ல போகிற இயக்குனர்கள்கிட்ட தனக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை செய்ய சொல்லுவாராம் தளபதி விஜய்.